நல்லா இருக்கு ப்ரோ, படம் படம் தான் சூப்பர் ப்ரோ. பொன்னியின் செல்வன் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, பட் அந்த ஸ்டோரியே படிக்காதவங்களுக்கு இது உண்மையிலே மனிதத்தோட பொன்னியின் செல்வனாக கண்டிப்பாக இருக்கும். இது ப்ரோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கும். படம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லாச்சு ப்ரோ. குட் குட் ப்ரோ, கலகிட்டார் சூப்பர், வேற லெவல் சொல்லுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. ஏ ரகமான் கலக்க விட்டு தெரிக்க விட்டார், தெரிக்குது. ஆ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் ப்ரோ, 2023 வெயிட்டிங் செகண்ட் பாட்டு. அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு விருந்து மாதிரி, ஏன்னா அவங்க விஷுவல் பார்த்திருப்பாங்க. இந்த விஷுவல் செமையா பண்ணிருக்காரு, எல்லாமே கிராபிக்ஸ் கம்மி தான், மற்ற ரியலா எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆமா பை முடிக்கும் போது கூட அவங்களோட கேரக்டர் காட்டிதான் முடிச்சிருக்காங்க. அது ஒரு சஸ்பென்ஸ், கடை தெரிஞ்சிருக்கவங்க அது தெரியும், தெரியாதவங்களுக்கு அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். நானும் ஸ்டோரியை பார்க்கல போகிறோம், அதனால் எனக்கு வந்து சஸ்பென்ஸாக இருக்குது. ரெண்டாவது பாட்டு கன்ஃபார்மாக நான் வெயிட் பண்ணுறேன், அது பார்த்துட்டு தான் நான் ஸ்டோரியை பார்ப்பேன் கன்ஃபார்மாக. அதனால் நான் கன்ஃபார்மாக இருக்கேன் ப்ரோ. மணியாச்சாரோட ஒரு ஐகானிக் பிளே அது கண்டிப்பாக. தேங்க்யூ.
அதான் வேற லெவலுண்ணே. ஏ ரகமான் சாங்லேருந்து கார்த்திக் காதல் மன்னன்லேருந்து ஐஸ்வர்யாலேருந்து வேற லெவலாக பண்ணியிருக்காங்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கே போய் பார்த்தா தான் கடத புரியும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். ரெண்டு ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க படத்தை பாருங்க. புரியல கார்த்திக்கு தான் செம்ம சீனு. கேஜிஎஃபே தோற்று போச்சு அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். எல்லா ரசிகர்களும் சேர்ந்து வந்து படத்தை பாருங்கள். இது வந்து கதை படம் மட்டும் இல்லை, ஒரு நம்ம பாரம்பரியத்தை எடுத்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலேருந்து சோழ நாடு பாண்டிய நாடை பற்றி ஒவ்வொரு இதுவும் ஒரு கதையை எடுத்திருக்காங்க. இன்னும் வரக்கூடிய டைரக்டர் மக்களுக்காக படம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம பழைய சம்பவங்களை எடுத்து படம் எடுத்தாச்சுங்களேன், சிறு குழந்தைங்களும் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி தெரிவாங்க. அதுக்கோசரம் படம் எடுக்கணும். புக்கு ஒரு 10 தடவை படிச்சிருப்போம். பிரேக்லாம் பண்ண மாட்டார் அவர், கரெக்டாக எடுத்திருப்பார். என்ன அப்படிலாம் எடுத்திருக்க மாட்டார், அவரோட கற்பனையை கலந்து வந்து எடுத்திருப்பாரு. மாஸ்க் எடுத்து அவரோட கற்பனையை கலந்து வந்து எடுத்திருப்பாரு. கொஞ்சம் இல்லாத சீன் யா என்ன சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ புக்கில் அதை கொண்டு வந்திருப்பாரு. அப்படி தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, எழுதி இல்லாமல் இருக்கும். படிச்சிருக்கேன் அப்படி இல்லை, புக்கு படிச்சுட்டு வந்தால் நம்மளோட கற்பனைக்காக வந்திருப்போம். இப்போ மணி சார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அதனால பார்ப்பேன். இதில் மெயினாக நந்தினி கேரக்டருக்காக தான் நான் வந்திருக்கேன். நந்தினிக்காக தான் வந்திருக்கோம். பாப்பா எப்படி இருக்கணும், ஆனால் புக்கில் அது வந்து பயங்கரமான கேரக்டராக இருந்துச்சு. இப்போ நேரில் பார்க்கும்போது ஐஸ்வர்யா ஓகே தான், பட் நடிப்பில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கும்